ரிலேட்டிவ் வாடமங்கலம் இன்னைக்கு சைக்கிளிங் போகிறோம். பாருங்க, இது அரசமட்டி ஹை ஸ்கூல். பென்ரலி கிராமச்சாலையிலிருந்து அடுத்தது இணைப்பு சாலை தருமபுரி டு திருப்பத்தூர் பைபாஸ் டச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காம்பவுண்டு. நாம் அங்கே போய் லெஃப்டில் கட் பண்ணி மஞ்சிமேடு வழியாக தான் இன்றைக்கி வடமங்கலத்து ஏரிக்கு போக போகிறோம். மெதுவாக வாப்பா யாப்பா. டவுனில் ஹார்ன் அடிக்காதே வராருங்க. பைபாஸ் டச் பண்ணிட்டோம். நீ வேகத்தை கூட்ட வேண்டியது தான். சைக்கிள் தாங்க பைக்குன்னு நினைக்க போகிறீங்க. முன்னாடி ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகியிருக்கு, என்னான்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு டிராக்டர் நின்று இருக்கு. டிராக்டர் பக்கமே ஒரு கிளினிக் புதுசாக ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள் அந்த கிளினிக் விரைவில் ஆரம்பம். வாவ், வண்டி பிரேக் டவுன் ஆகியிருக்கு, பஞ்சர். ரைட்டு, நாம போவோம். இந்த பக்கம் தென்னஞ்செடி நாற்றை பார்க்குறாரு ஒருத்தர். கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருக்கு. மஞ்சமேடு மூணு ரோடு இணைப்பு சாலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாரி பனிமூட்டத்துக்கோசரம் ஹெட்லைட் போட்டே வராரு, ஆனால் வெடிஞ்சிருச்சு. இருந்தாலே அவர் சேஃப்டியாக வராரு. நான் முன்னும் ஒரு 50 மீட்டரில் ரைட் கட் பண்ண போகிறோம் அரசமட்டி ஊருக்கு போவதற்கு. இந்த பிக்கப்பை தான் ரைட்டில் கட் பண்ண போகிறோம். பின்னாடி பார்ப்போம் வண்டி எதுவும் வருதான்னு. முதல்ல வண்டி எதுவும் வரல. ரைட்டில் கட் பண்ணுறோம். ஓ, பிக்கப்பு ரைட்டில் தான் கட் ஆகுது. அவர் வண்டிக்கு இண்டிகேட்டர் இருக்குது, என் சைக்கிளுக்கு இண்டிகேட்டர் இல்லைங்க. அப்பா அடி வேகத்தட. இங்கே ஒரு டாக் நிற்குது, அதை கொஞ்சம் டென்ஷன் படுத்துவோம் காலையில். இந்த சாலை மஞ்சிமேடு டு அரசமட்டி சாலை. எக்கச்சக்கமான டாக் இருக்குதுங்க வழியில். அங்கு ஒரு டாக் வருது. இங்கே ஒருத்தர் பால் விற்பனை போகிறார், பால்காரர். இந்த பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா தென்னை நாற்று. இந்த பக்கமும் தென்னை நாற்று தான். பூரா நல்லா இப்போ செடி இருக்குது.
குரு யோகா சென்டர். அழகான புளிய மரம் பாருங்க. ஒரு நண்பர் வேகமாக சைக்கிளிங் வர்றாரு. இன்னொரு 50 மீட்டரில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வரப்போகிறது. ரைட் சைடு இருக்கு பாருங்க, போர்டு லைட்டாக தெரியுது. கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறதுனால போர்டு தெரியாது. ஒரு வில்லேஜ் ரோடு பாருங்க, பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. இன்னும் அரசமெட்டிக்கு ஒரே ஒரு 3 மினிட்ஸில் போயிடுவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தேட்டராக இருந்தது, நல்லா ஃபேமஸாக. இப்போ கல்யாண மண்டபமாக பண்ணிட்டாங்க, அதை இப்போ பாருங்கள் வீடியோவில். இதை பாருங்கள், ரொம்ப புகழ் போன சினிமா தேட்டருங்க. நான்லாம் இந்த சினிமா தேட்டரில் 1 ரூபாய்க்கு சினிமா பார்த்துருக்கேன். இப்போ கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க, இதுதான் நுழைவாயில். அடுத்ததாக திருப்பத்தூர் தருமபுரி அரசு பேருந்து ஒன்று வருது முன்னாடி. அதை பாருங்கள், முன்னாடி தெருதா அப்படியே பாருங்கள் வருது பாருங்கள். போயிடுச்சு. இன்னும் ஒரு 100 மீட்டர் அரசமட்டி பாருங்கள். ரெண்டு பக்கம் கடைங்க பாருங்க. காவேரி தண்ணி, ஃபில்டர் தண்ணி கிடைக்கும். அரசமட்டி வந்தாச்சு, நம்ம அங்கே லெஃப்டில் கட் பண்ண போகிறோம். லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். லெஃப்ட் கட் பண்ணி ஆச்சுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அடுத்தது தென்பண்ணை ஆறு வருது, தண்ணி நிறைய போகுது ஆற்றில், அதை பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் ஆற்றுக்கு. இங்கே பாருங்கள், 2 ரோடு பிரியுது. ரைட்டில் போனால் கிருஷ்ணகிரி போகலாம், ஸ்ட்ரைட்டாக போனாலையும் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் கொஞ்சம் சுற்று. இன்னும் தென்பண்ணை ஆறு வருவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே உள்ளது. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு இடத்துல காக்கா தினந்தோறும் காக்காவுக்கு வந்து உணவு வைப்பாங்க, மிச்சர் அந்த மாதிரி பொருள் போடுவாங்க. எக்கச்சக்கமான காக்கா இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கு, நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், முன்னாடி இருக்குது, கிட்ட போனால் தான் தெரியும். தினந்தோறும் இங்கே நூற்றுக்கணக்கான காக்கா வருங்க. இதை பாருங்க காக்கா, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரோட்லேயே இருக்குங்க அப்புறம். இங்கே ஒரு கார், 2 குட்டீஸ் நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க தெரில, வேகத்தடை வருது, நம்ம ஸ்லோவாக போவோம். அவ்வளோதாங்கோ, 6 வந்தாச்சுங்கோ. இந்த டவுனை கட் பண்ண 6 தாங்க. சூப்பராக இருக்கும். 6 தண்ணி போகுது இப்போ. இது பாருங்க, ஒரு கோயில் ஆற்ற ஒட்டிக்கிற ஒரு அற்புதமான கோயில். இது பாருங்க, ஆற்று பிரிட்ஜ் வந்தாச்சு, நண்பர்கள் எக்ஸசைஸ் செய்கிறாங்க.
சூப்பராக இருக்கு லாரு. இங்கே ஒரு குட்டீஸ் கேமரா எடுக்குது. நம்ம ஆற்ற கொஞ்சம் படம் பிடிப்போம். ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே தென்னை மரம் தாங்க. நாம் இந்த பிரிட்ஜை தாண்டுதோடனே லெஃப்டில் கட் பண்ண போகிறோம். அங்கே தெரிது பாருங்கள் ஒரு கோயில், அந்த கோயிலை பார்ப்போம் இப்போதைக்கு. இது ஒரு சிவன் கோயிலுங்க. இந்த பாருங்கள் சிவன் கோயில். இன்னும் கொஞ்ச தூரம்தான் அந்த ஏரிக்கு. சூப்பராக இருக்குல்ல ரோடு. கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிப்போம். பார்த்து பார்த்து வாப்பா, பனி மூட்டமாக இருக்கு. தம்பி ஏதோ பார்க்குறாரு. என்னப்பா பார்க்குற, பேசவே பண்ணுறாரு. என்ன பார்க்கும், அங்கே ஒருத்தர் பாருங்கள் ஃபோன் பேசிட்டே வராரு பாருங்கள். அவர் ஒத்து பாருங்கள். ஏரி வந்தாச்சுங்க. ஏரிக்கரையை ஒட்டிக்கக்கூடிய பசுமையான இடம் அப்படியே அழகாக இருக்குது பாருங்க. பனி இருக்குது லைட்டாக, இல்லாட்டி இன்னும் சூப்பராக தெரியும் கேமரா. இந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பச்சை பசேன். இந்த ரோடு முடிஞ்சதுடனே ஏறி அதோடு நம்ம சைக்கிளிங் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறோம். எப்படி இருக்க இடம், மிகவும் சூப்பராக இன்னும் ஒரு 100 மீட்டரில் ஏறி வர போகிறது. ஒரு 1000 ஏக்கராவுக்கு போகாமே நெல் பயிர் தான். போகும் காலம் கொஞ்சமே. அப்பா ஜோடியாக வராதிங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்கப்பா. கொக்குங்க நிறைய இருக்குது. அங்கே போய் ஒரு லெஃப்ட் கட் பண்ணோம்னா ஏறி தாங்க. எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். பாட்டு சரியில்லை தானே, அதுக்கு தான் நிறுத்திட்டேன். எரிக்கிற ரோடு நான் ஒரு மண் ரோடு. இதை ஒட்டி தார் சாலை இருக்குது. ஓகே, ஏரிக்கு வந்துவிட்டோம். போது இன்னைக்கு சைக்கிள் வந்தது. நாளை மீண்டும் ஒரு ஊரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.